வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் நம்ம புறப்பொருள் விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் அகமும் புறமும் இது கண்களாக உள்ளது அகம் அப்படின்னா காதல் வாழ்க்கை இல்வாழ்க்கை புதம்னா போர் சண்டை வியாபாரம் வணிகம் இதை பற்றி சொல்கிறது எல்லாம் புத வாழ்க்கை இந்த அகத்துக்கு ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது எட்டு தொகை நூல்கள் அதே மாதிரி புதத்துக்கும் எட்டு தொகை நூல்கள் இருக்குது பதிபாடல் இது அகமும் புதமும் உள்ள நூல் புதனானது வந்து எக்ஸ்க்ளூசிவாக புதத்தை பற்றி சொல்லும் அகநானூறு ஐங்குது நூறு நற்றினை குதந்தொகை இதெல்லாம் அகத்தை பற்றி சொல்லுவோம் இதுக்கு இலக்கணமே இருக்குது தனியாக தொல்காப்பியது வந்து எப்படி வந்து அகத்தினையல் கலவியல் கற்பியல் பொருளியல் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி தனியாக புதத்தினையல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம பிஜிடி அதிபி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதப்புதல் வெண்பா மாலையிலேருந்து தான் அதிகமான கொஷின் கேட்பாங்க இருந்தாலும் நீங்கள் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புதத்திணை இயலில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா தான் எல்லாத்துக்குமே மூலம் தொல்காப்பியத்தை தொடாமல் எந்த தமிழுமே கிடையாது அதனால தான் புதப்புதல் விளக்கம் கந்தையா பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூலில் கூட அதிகமான இந்த நடுகள் கொடிநிலை கந்தளி வள்ளி இது எல்லாமே தொல்காப்பியத்தை தொடர்பு படுத்தி தான் பின்னாடி வருது தொல்காப்பியது வந்து சொல்லாத திணைகள் எல்லாமே நம்ம புதப்புதல் வெண்பாமலை ஆசிரியர் சொல்லியிருக்காரு இப்போ புதத்திணையலை பற்றி பேசிக்கான அதாவது அடிப்படையான விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்டு வந்து என்னன்னா புதத்திணையல் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் இது தொல்காப்பியது வந்து எப்படி சொல்கிறாரு நீங்கள் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து குறிஞ்சிக்கு வந்து புதன் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது வஞ்சி வந்து முல்லைக்கு புதன் அப்படின்னு வந்து தொல்காப்பியம் சொல்லுது ஒளிஞ்சை வந்து மருதத்துக்கு புதன் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது தும்பை நெய்தலுக்கு புதன் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது வாகை பாலைத்திணைக்கு புதனடையாக அமைந்துள்ளது காஞ்சி பெருந்திணைக்கு புதன் பாடான் கை கிளைக்கு புதன் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா வெற்றி குறிஞ்சி வஞ்சி முல்லை ஒளிஞ்சை மதுதம் தும்பை நெய்தல் வாகை பாலை காஞ்சி பெருந்தினை பாடான் கைக்கிளை இதில் வந்து அகத்தினையோட புதத்தணையோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காது சொல்லியிருக்காரு இருந்தெல்லாம் கேள்வி கேட்கலாம் இந்த வெற்றினால் ஆணிரை கவரும் போது ஆணிரை மீட்கும் போது கதந்தை புரியுதுங்களா ரெண்டு ஒன்று தான் அதாவது அந்த காலத்தில் வந்து எப்படி சண்டை நடக்குது ஸ்ட்ரெயிட்டாக சண்டை கிடையாது ஃபஸ்ட்டு வந்து மாட்டை பிடிச்சிக்குவான் அது ஆரம்பிக்கும் விட்டுட்டானா நம்மகிட்ட தோத்துட்டான் பயந்துக்கிட்டான் அப்படின்னு கப்பம் கேட்பான் ஆட் மாட்டை பிடிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டான்ட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டு மீக்கிறது ஒன்று இதில் எ எதுக்கு அப்படின்னா எடுத்ததுமே வந்து சண்டை போடாமல் அவனுடைய வீக்னஸ்ஸு அவன் வந்து நமக்கு சரியான ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக மோதாமல் அவனுடைய நாட்டை போய் அதில் இருக்கக்கூடிய ஆணிகைகளை கவல்தல் தான் இந்த புதத்தணியில் ஆரம்ப காலகட்டம் தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நேரடியான சண்டையை வந்து பயன்படுத்தலை ஃபஸ்ட்டு அவனுடைய செல்வத்தை வந்து கொள்ளையடித்தாங்க அப்போ அதை அவன் மீட்க போதானா அப்படின்னு வந்து பார்த்தாங்க இப்போ நான் வந்து உங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதில் உங்கள் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போகிறேன் நீங்கள் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்னா நீங்கள் கோழை அர்த்தம் நீங்கள் மறுபடியும் ஏகண்ட சண்டைக்கு வந்து உங்களுடைய பொதில் ஏகண்ட மீட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் வீரன் அர்த்தம் இதை தான் தொல்காப்பியம் சொல்லுது புரியுதுங்களா அப்போ மறுபடியும் மீட்க வரும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாகும் நீங்கள் பத்து பேரை கூப்பிடுவீங்க நான் பத்து பேரை கூப்பிடுவேன் அது ஒரு பெரிய போதாகும் இப்படி தான் பாடான் திணை திணை காஞ்சி வஞ்சி உளுஞின்னு அழகாக புத்தனை சொல்லியிருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நடக்கும் இந்த வெற்றிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்தது கரந்தை இவ் இப்படி ஒன்று ஒன்றா போகும் அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் வெற்றி ஆணிறை கவரும் போது ஆணிறை மீட்கும் போது கரந்தை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா பூ வச்சுக்கிறது பூவும் கரந்தை பூவும் அந்த வெற்றி ஆட்டை சாரி மாட்டை கவரப்போதப்ப வெற்றிப்பூ அந்த கவர்ந்து போன ஆணிலைகளை மீட்க கரந்தை பூ அந்த பூ தான் வித்தியாசம் அதாவது நான் அடிக்கடியே வேடிக்கையாக சொல்லுவேன் இப்போ எதுக்காக அந்த கொடியெல்லாம் வந்தது எதுக்காக பூவெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சண்டை போடுறப்ப டிஃப்ரெண்ட்டு வந்து கண்டுபிடிக்க முடியாது தமிழர்கள் எல்லாமே ஒரே மாதிரி கலவு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் கிரிக்கெட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கான மாதிரி தான் இலங்கைக்காகனும் இருக்கான் இப்போ நம்ம ஜெயசூரியா மகானம்மா அரவிந்த் டிசில்வா ஜமீன்தாவாஸ் எல்லாம் நம்ம டீ கடையில் நம்ம கூட டீ குடிக்கிற மாதிரியே இருப்பான் அவன் தமிழனா சிங்கிளான்னா தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இது பானுங்க நம்மளுக்கும் அது வாங்கினுங்க அவனுங்களுக்கும் அது வாங்கினுங்க அப்படி தான் அது புதுத்துங்களா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அப்போ எதை வச்சு கிரிக்கெட்டில் வித்தியாசம் கொண்டு வந்தான்னா அவன் ட்ரெஸ்ஸு வேதை நம்ம ட்ரெஸ்ஸு வேதை இதை தொல்காப்பின்னு அன்னைக்கே சொன்னான் சண்டை போடுறப்ப இவன் ஆளும் அவன் ஆளும் தெரியாமல் அடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது டே நீ தலையில் வெச்சு பூ வையே நீ கலந்தை பூவை வெய்யே இது இப்படி தான் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் வந்து கையில் வந்து கொடியை வச்சுக்கிட்டு போவான் சேதன் வந்து வில் கொடியை வச்சுக்கிட்டு போவான் சோழன் வந்து புலிக்கொடியை வச்சுக்கிட்டு போவான் இதெல்லாம் தமிழர்கள் தான் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்பட்டது புரியுதுங்களா தான் உலகத்துக்கே இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுது இப்போ சோழனும் பாண்டியனும் ஒரே மாதிரி தான் இருப்பான் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது சோழன் தஞ்சாவூர்லேருந்தான் பாண்டியன் வந்து மதுரையில் இருந்தான் அப்போ சோழன் வந்து புளிக்கொடியோடு போவான் அப்போ தெரிஞ்சுக்குமா ஓ இவன் வேது நாட்டுக்காரன் பாண்டியன் வந்து மீன் கொடியோடு சண்டை போடுவான் அப்போ ரெண்டு பேரும் கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கொடியை வச்சு தான் கண்டுபிடிப்பானுங்க இன்றைக்கி நம்ம ஐபிஎல் மேட்ச் நடக்குது எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும் யூனிஃபார்ம் வச்சு சிஎஸ்கேவா மஞ்சக்கலது புதிதுங்களா நம்மளுக்கு மஞ்சள் கலது ஷர்ட் தான் போட்டு விளையாடுறானுங்க சென்னை சூப்பர் கிங்ஸு கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம் ஓ இவன் நம்ம தமிழ்நாட்டு டீமில் விளையாடுறவன் சென்னை சூப்பர் கிங்ஸு இதே தமிழ்நாட்டுக்காக நடராஜன் போய் அதர் டீமில் விளையாண்டாலும் அவன் அந்த யூனிஃபார்ம் போட்டால் அந்த அந்த டீம் தான் ஞாபகம் வரும் புதிதுங்களா அந்த இதை வச்சு தான் உடையை வச்சு தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்த வெற்றி திணையில் வந்து தொல்காப்பியது வந்து கிட்டத்தட்ட பதினாலு துறைகள் சொல்லியிருக்காரு ஆ இன்னும் நான் முடிச்சிடுறேன் இப்போ வஞ்சி அதாவது வெற்றி வந்து ஆணிரை வந்து தூக்கிட்டு போகிறது கலந்தை வந்து மீட்கிறது அடுத்தது வஞ்சி வந்து நிலப்பகுதிகளை வந்து விடாமல் தடுக்க நடக்கும் போது இதுக்கு மண் ஆசையே அடிப்படை புதிதீங்களா பேசிக்கலாக நான் சொல்கிறேன் இது தெரிஞ்சுக்கிட்டால் புதைப்பொருள் என்ப மலை தூஸ் தட்டிலாம் ஏ அடுத்தது வஞ்சி கடித்தது உழுஞை வந்து தலைநகரை பிடிக்க மதில்களை கை கொள்ளவும் தடுக்கவும் நடக்கக்கூடிய போர் தடுப்பவர் வேறுபாடு அறிய நொச்சிப்பூ சூடியிருப்பது இது வந்து ஒளிஞ்சை ஏ அடுத்தது தும்பை அதை தான் சொல்கிறேன் அதிதப்போவது தும்பைனா ஸ்ட்ரைட்டாக சனல் நடக்கக்கூடியது திறந்த வெளியில் நேருக்கு நீர் நின்று செய்யும் கடும் போ அடுத்தது வாகை போதில் வெற்றி பெற்று வாகை சூடுவதை தத்தம் இயல்பில் ஒருவர் சொல்வது வாகைனால் ஜெயிக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறது காஞ்சி போதால் வரும் அழிமையும் நிலைமையும் நிலையாமையும் பாடக்கூடியது அதாவது உலக நிலையாமையை பாடக்கூடியது தான் காஞ்சித்தனைன்னு தொல்காப்பியர் சொல்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியர் குதிக்கக்கூடிய காஞ்சித்தலையானது எதை பற்றியது அப்படின்னா நிலையாமை அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாடான் புகழ்ந்து பாடக்கூடிய திறனை உடையது பாடான் இப்போ நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியதை வேகமாக போயிடலாம் ஏன்னா வெண்பா மாலை தான் நம்ம டெப்தா படிக்கணும் நான் வேகமாக சொல்லியிருந்தேன் வெற்றி திணை வந்து பதினாலு துறைகள் போர் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி இது தனிப்போதுன்னு சொல்லலாம் இதில் வந்து இன்னும் இருபத்தி ஒரு துறைகள் அதாவது வெற்றியையும் கலந்தையையும் நம்ம தொல்காப்பியர் ஒட்டுக்கா சொல்லியிருப்பா இது ஃபஸ்ட்டு வந்து வெற்றியில் மட்டும் பதினாலு கரந்தையில் வந்து இருபத்தி ஒன்று அதாவது புதப்பொருள் வெண்பா மேலே வெற்றி திணை தனி கரந்தை திணை தனி இருக்கும் ஆனால் தொல்காப்பியத்தில் வெற்றியும் கரந்தையும் ஒரே இதில் கொண்டு வந்தது பாது வெற்றிக்கு அடிச்சது வஞ்சி தான் வெற்றியும் கரந்தையும் ஒன்று தான் பட் இது மட்டும் வித்தியாசம் சண்டைக்கு இப்போ இது ஆணிதைகளை வந்து கவர்றது வந்து வெற்றி மீட்டு போகிறாங்க கரந்தை ஆனால் ஒன்று தான் வெற்றியில் வந்து பதினாலு துறைகள் கரந்தையில் வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஏன் மற்றபடி இதில் வந்து பிள்ளையாட்டு இதெல்லாமே நடக்கக்கூடியது ஏன் நான் முக்கியமான சொல்கிறேன் பிள்ளை நிலைத்துறை பிள்ளையாட்டு இதெல்லாமே வந்து வெற்றி துறையில் உண்டு எடுத்தல் உண்டு எடுத்தல்லாம் உங்களுக்கு தெரியும் இறந்த பிரிவீதனுக்கு கல்லெடுக்க முதலில் கல் தேடி காணுதல் இது வந்து காட்சி இதெல்லாம் நான் பின்னாடி நான் டெப்த்தாக வந்து புதப்பொயில் வெண்பாமாலை சொல்கிறேன் வெற்றியில் என்னென்ன தொல்காப்பியை சொல்லியிருக்காதுன்னா ஃபஸ்ட்டு பிள்ளை நிலை பிள்ளையாட்டு பிள்ளையாட்டுனால் ஒன்றும் கிடையாது போதில் ஜெயிச்சா வீரனுக்கு நாடு கொடுத்து கொண்டாடுவது நடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து திணை வஞ்சி போது இதுக்கு வந்து மண்ணசை அப்படின்னு அழகாக சொல்லுவார் புரியுதுங்களா ஆ கவரும் போது வெற்றி ஆனால் மண்ணசை வந்து வஞ்சி அடுத்தது வந்து இதில் பதிமூணு நிகழ்வுகள் வந்து இருக்கும் நிலம் பற்றிய போதினுடைய நிகழ்வுகள் அடுத்தது ஒளிஞ்சைனால் மதில் போது இதில் ஒளிஞ்சை பூவை சூடி மதிலை வலித்து பெரிய நகரங்களையும் அரண்மனைகளையும் கைப்பற்ற செய்யும் போது இது மதுதம் எனும் அகத்தினைக்கு புறமாகும் அடுத்தது வந்து ஒழுங்கையான் போது முயற்சிகளும் நொச்சியானது காக்கும் முயற்சிகளும் சொல்லப்பட்டது உளுங்கையும் நொச்சியும் ஒட்டுக்கா இது நம்ம தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு எட்டு வகை போர் நிகழ்வுகளை துறைவுகளை வந்து உடையது பகவேறு நாட்டை வெல்லும் முன்மே அது தம்மென முடிவு செய்தல் தொடங்கி எட்டு துதைகளை உடையது இது ஒளிஞ்சத்தினை அடுத்தது தும்பை நெய்தலுக்கு புதன் போதிடும் வலிமையை காரணமாக கொண்டு போதிட வந்த வேந்தனை தானும் எதில் சென்று அவனை முதியடிக்கும் சிறப்பினை உடையது இந்த தும்பை போர் தும்பைத்திணினுடைய போது நிகழ்வுகள் அதாவது நூலாட்டு அப்படின்னு வரும் இதில் வந்து முக்கியமானது நூலிலாட்டு அடுத்தது வாகைத்தனை வெற்றிக்கு வாகை அடையாளம் இந்த உயர்ந்தோனுக்கான வாகை வகைகள் இதில் வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு வகைப்பட்ட பார்ப்பன வாகை அவ்வ ஐவகை மதபின் அரச வாகை வணிக வேளாளர் வாகை தவம் செய்வார் கை கொள்ளும் எட்டு வகை வழக்கங்கள் இப்படி வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு சொல்கிறாரு அடுத்தது காஞ்சி திணை காஞ்சி என்பது நிலையாமை பெருந்தினையும் உலகில் மிகுதி எனவே காஞ்சி பெருந்தினைக்கு புலனாயிற்று அடுத்தது வந்து பாடான் திணை இது வந்து எட்டு வகை அப்படின்னு வந்து சொல்கிறாரு வண்ண வண்ணப்பகுதி இதில் வந்து இருக்கக்கூடியது கடவுள் பற்றிய பாடல்களிலும் காம புதுள் சாத்தி பாடுதலை நீக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இதில் வந்து வருது அப்போதும் இதில் தான் வந்து கடவுளையும் போது மக்களையும் வேந்தனையும் சேர்ந்து வாழ்த்துவது ஒரு மரபு கொடிநிலை மண்ணனது கொடியை தெய்வத்தினோடு கொடியை ஏற்றி வாழ்த்தி பாடுவர் கந்தளி பற்றுக்கோரான மதிலை அளிப்பதை தெய்வத்தினது மதிலளித்த சிதைப்பிடன் ஒப்பிட்டு பாடுபவர் வள்ளி அரசனது புகழை பாடி ஆடும் கூத்தாகிய ஆட்டமும் கடவுள் வாழ்த்துடன் பொறுதிவரும் மண்ணை காக்கி பாடுவன கொற்றவல்லை அகத்தில் வரும் புளக்கை பாட்டு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க கொடிநிலை கந்தளி வல்லை கொற்றவல்லை இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்றொடர் இன்னும் சில முக்கியமான இதெல்லாம் நான் சொல்கிறேன் வெற்றி திணையில் இருக்கக்கூடியதெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க பாக்கத்து விதிச்சின்னா என்ன இது புறத்தே நின்று நல் சொல் கேட்டல் பார்க்கத்து விரிச்சின்னா ரெண்டு பக்கமும் நின்று நல்ல சொல்லை வந்து கேட்கக்கூடியவது பாதியீடு அப்படின்னா என்ன போதிட்ட வீரர் முதலான அனைவருக்கும் ஆக்கலை மாடுகளை வந்து பகிர்ந்து கொடுத்தல் தான் பாதீடு பங்கிட்டு கொடுக்கக்கூடியது நான் அந்த சொல்லை மட்டும் நான் சொல்கிறேன் சார் நல்லா கவனிச்சுக்கங்க பூக்கோள் நிலை பூக்கோள் நிலைனால் போர் புரியிறப்ப எந்த வேந்தன் பக்கத்தவது என்று அடையாளம் தெரிவதற்காக பணம்பு வேப்பம்பு அத்திப்பூ நான் முதல்ல சொன்னேன் பார்த்திங்களா எப்படி வில்லு அப்புறம் கொடி அது மாதிரி பூவை அடையாளத்துக்காக போட்டுக்கிறது வேப்பம்பு போட்டிருந்தானா ஓ நம்பாள் அப்படின்னு நினைக்கிறது இது வந்து பூக்கோள் நிலை வாடாத பூ அப்படின்னா என்னான்னு கூட ரெண்டு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க இது வந்து வள்ளிக்கூத்து வெற்றி பெற்ற வீரர் வேடமிட்டு ஆடுவது வாடாத பூங்கிறது வள்ளிக்கூத்து நிலை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஆடல் வீரர்கள் சுற்றி நின்று பின்வாங்கி ஓடாத பெரு வீரத்தை புகழ்ந்து பாட காலில் வீரக்கடல் கட்டி ஆடுவது அதாவது புதமிதுக்கு ஓடாத வீரன் வந்து அப்படியே டான்ஸ் ஆடக்கூடியது தான் நிலை பூவை நிலை பூவை நிலைன்னா என்னென்னா பூவையாகிய காயம்பு நிறத்து மாயவனுடன் பொருந்திய மிக்க செய்த அதாவது கம்பேர் பண்ணி சொல்கிறது காயம்பு நிறத்தோர் அப்படின்னா திருமால வீரனோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் பூவை நிலை வாழால் பிறரை விட்டி வீழ்த்தி தானும் மாய்தல் இது வந்து பிள்ளை நிலை புரியுதுங்களா வாட்போர் செய்து வென்றெழுத்த பெரிய வீரனுக்கு மகிழ்ந்து பதை முழுக்கி நாடு கொடுத்து கொண்டாடுவது பிள்ளையாட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் புதிட்டிங்களா வெவ்வாய் அப்படின்னா கடினமான சொற்களை பேசுபவன் வேலன்னா முருகன் போல ஒப்பனை செய்து கொண்ட படிமத்தான் வேளன்னால் வந்து ஒரு பூசாரி தான் நீர்ப்படைனா புனித நீராட்டுதல் நடுகள்னா நடுகள் பெரும்படைனால் பெரிய இடுதல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் காயம்பூத் அப்படின்னா திருமால குதிக்கக்கூடியது சொல் இது அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க உண்ண மதம் தளித்தல் நல்ல அதிபதி உண்ணம் உண்ணம் அப்படின்னா மதம்னு பேர் நல்ல அதிபதி அடுத்தது வஞ்சித்திணை இதனுடைய குதிக்கோளை முன்னாடியே சொன்னேன் மண் நசை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை பார்க்கலாம் வல்லை பாட்டுன்னா உலக்கை பாட்டு கொற்ற வல்லைன்னா வெற்றியை கொண்டாடக்கூடிய பாட்டு அடுத்தது உளிஞ்சை போது அதில் முழு முதல் அதனம்னா மதில் முற்றுவதும் கையகப்படுத்துவது ஒளிஞ்சை அகழியில் செய்யும் போர் நீர்ச்செது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீர் அப்படின்னா என்னென்னா அகழியில் போய் சண்டை போடக்கூடியது வான்மங்கலம்னா வீதவாளையும் அவ்வாது நன்னீராட்டி கொண்டாடுவது வான்மங்கலம் இதெல்லாம் உளிமை ஜொதையில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் அடுத்தது தும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான சொல் என்னன்னா முன்னணி படையில் ஒருவன் மட்டும் தப்பி மீண்டு பகைவுகளை வெட்டி வீழ்த்துவது தாழ்நிலை பத்து பேர் சண்டைக்கு போயிட்டு அதில் ஒருத்த மட்டும் பூந்து பூந்து அடித்து எல்லாத்தையுமே கொலை பண்ணுறது தான் தாழ்நிலைன்னு பேர் அதே மாதிரி எதுமை நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது எதுமை உடைந்து தோற்று ஓடிவதும் தன் படையில் புகுந்து எதிர்த்த தான் ஒருவனாக வென்று மேல்வதும் கூழைப்படை பாழிநிலை தன்மீது பாய்ந்த அது தெடுத்து வீசி புண்பட்ட தன் உடல் வலிமையால் மட்டும் போதிடுவது பாலிநிலை புண்ணோட சண்டை போடுறது அடுத்தது அமலையாட்டம் தன் கழித்துடன் தானும் இறந்த வேந்தனை கொன்ற வேந்தனின் வாழ்வீத ஆடுவது அமலையாட்டம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நூலிலாட்டு தனது ஒளி வீசும் வாழை சுழற்றி ஆடுவது நூலிலாற்று அடுத்தது வாகைத்திணை இதில் ஏற்கனவே சொன்னேன் உலகில் உயர்ந்தோ எனப்படுவதற்கோன வாகை வகைகள் ஏழு அது வகை பார்த்து பண்ணது யாருதுன்னா ஓதல் ஓதுவீத்தல் வேட்டல் வேட்பீத்தல் ஈதல் ஈற்றல் சாதி ஏற்றல் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓதல் ஓதுவீத்தல் வேட்டல் வேட்பீத்தல் ஈதல் ஏற்றல் அடுத்தது கட்டில் நீத்த பால் அப்படின்னா அரசு கட்டிலை துரத்தல்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த சொத்தொடலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சார் அடுத்தது காஞ்சி திணையில் என்னென்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காஞ்சி முது காஞ்சி மதக்காஞ்சி பேய்காஞ்சி மண்ணை காஞ்சி வஞ்சன காஞ்சி தொடா காஞ்சி ஆஞ்சி காஞ்சி மகற்பாத் காஞ்சி இதெல்லாம் சொல்லுவார் இது எல்லாமே வந்து புதப்பொருள் வெண்பா மாலைலையும் இருக்கும் அதில் நாம் பார்க்கலாம் அதே மாதிரி மூதானந்தம் முதுபாலை கையது நிலை தபுதாத நிலை தாபத நிலை நிலை தலைப்பயல் நிலை இதெல்லாமே புதப்பொருள் வெண்பா மாலையும் வரும் அதனால் அதுலேயே நாம் பார்த்துக்கலாம் நான் எது எது எதில் சொல்கிறேன் அதே மாதிரி ஊதடு அதாவது முக்கியமான நூற்பா இந்த புதைத்தினில் டிஆர்பியில் எந்தெந்த நூற்பா கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க காம பகுதி கடவுளும் வரையாது ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் அதாவது கடவுளர் பற்றிய பாடல்களிலும் காதல் புதல் பற்றிய பாடுதலை நீக்க மாட்டார்கள் அதாவது கடவுளே இருந்தாலும் அதை பற்றி காதலில் பாடினா தப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம் குழவி மதுங்கினும் கிளவதாகும் இது நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் ஏகப்பட்டையும் கேட்டிருப்பீங்க குழவி குழந்தைகளை புகழ்ந்து பாடுதலும் பாடானுக்கு உரியது அதனுடைய வளர்ச்சி நிலையை பாடக்கூடியது ஊதடு தோற்றமும் உதித்தன மொழிப இது வந்து உலாவுக்கு சொல்லுவாங்க ஊர்வலமாக கடவுளும் பெரியோரும் வருவதாக பாடும் புகழ் பாட்டு உண்டு அப்படின்னு மெய்ப்பொது வதுங்கின் வைத்து அந்த நூற்பா வேண்டாம் கொடிநிலை கந்தடி வள்ளி என்ற வடுநீங்கி சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வறுமை அருமையான பாட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க கொடிநிலை மன்னனது கொடியை தெய்வத்தினோடு கொடியினோட ஏய்த்து செய்வது கொடிநிலை பற்றுக்கோடான மதிலை அளிப்பதை தெய்வத்தனது மதிலளித்த சிறப்பிடன் ஒப்பிட்டு பாடுவது கந்தளி வள்ளிக்கூத்து தான் வள்ளி இது மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க கொற்றவல்லை ஓதிடத்தானே இந்த நூற்பாலெலாம் தெரிஞ்சு வச்சுங்க சார் பாடாந்தினையினுடைய உட்த்துறைகள் ஏகப்பட்டதுக்கு பள்ளி எழுச்சி ஆற்றுப்படை பிறந்தநாள் பெருமங்கலம் இதெல்லாம் வரும் இது வரைக்கும் நாம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு புறத்திணை இயலை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் நாம் புதப்பொருள் வெண்பாமலையை பற்றி ஃபுல் டெப்த்தாக படிக்கலாம் இந்த கொடிநிலை கந்தளி வள்ளி அது ஞாபகம் வச்சுக்கோங்க குழவி மதுங்கடும் கிளவதாகும் இந்த முக்கியமான நூற்பால்னால் இந்த புறத்திணை ஏலில் இருந்து கேட்க வாய்ப்புண்டு புரியுதுங்களா இது வரைக்கும் நாம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புறத்திணைகளை பற்றி பார்த்தோம் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கணுன்னா வள்ளுவர் வாசகர் வட்டம் வாங்க வள்ளுவாசக பட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும் இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ மெட்டீரியலாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ மெட்டீரியலு டெஸ்ட்டு டவுட் கிளியரன்ஸு அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த விஜயதசமி அன்னைக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு நான் ஆன்லைன் மோடில் உங்களுக்கு கிளாஸ் வந்து நடத்த போகிறேன் புரியுதுங்களா இது வரைக்கும் எழுபதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் எங்ககிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கணும்னா கண்டிப்பாக எங்கிட்ட வாங்க வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோ பார்த்துப்பேன் சொல்லி சொல்லி சலித்தே போச்சு இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இருந்து படைப்பாற்றல் வரைக்கும் பதினோரு யூனிட்டுமே உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஒவ்வொரு யூனிட்லேயும் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலே வீடியோ இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும் முந்நூறுலேருந்து ஐநூறு கொஸ்டின் பக்கமாக இருக்கும் டோட்டலாக பதினஞ்சாயிரம் கொஸ்டின் பக்கமாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து எழுதுகிற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைன் கிளாஸு டெய்லியும் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே உங்களுடைய ஃபீ அவள் தான் ஏன்னா நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருங்க அதனால் எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா சீக்கிரமாக போட்டுக்குங்க புதிதுங்களா இருபத்தி மூணாந்தேதி எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் கிட்டத்தட்ட நூறு பேர் எங்களுடைய டாது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பேர் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டவங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் வந்து அனுப்பிவிடுங்க எங்களுடைய மாடல் வீடியோ கொஷின் பேப்பரு எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்கிறோம் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இன்ட்ரெஸ்ட்டும் உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் Ini yang kena.